வணக்கம் நேயர்களே, அனைவரையும் மதுரை மொழி சித்திரத்திற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொன்னியின் செல்வன் பகுதி 1 அத்தியாயம் 9, தலைப்பு வழிநடை பேச்சு. நேற்று நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, வந்தியத்தேவன் வந்து அந்த சதி ஆலோசனை கூட்டத்தில் வந்துட்டு மதுராந்தகத்தேவர் வெளியில் வந்த வரைக்கும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்துட்டான். அதுக்கப்புறமும் வந்து கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத அவன் பார்க்கல. ஏன்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இதுக்கு மேலே அங்கிருந்து ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டான். படுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னொரு காலத்தில் வந்துட்டு வந்தியத்தேவன் வந்து பெருசாக ஆற்றுலலாம் நீச்சல் அடித்தது கிடையாது. அவன் ஒரு வறண்ட பிரதேசத்தை சேர்ந்தவன். அங்கே வந்து ஆறெல்லாம் கிடையாது, அங்கே தண்ணியும் பெருசாக இருக்காது. ஸோ வந்து வடபெண்ணை ஆற்று பக்கத்தில் வந்து காவல் புரிஞ்சிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு கந்தமாறன் பழக்கம். அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து ஒரு நாள் வந்து ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நதி சுழலில் வந்து சிக்கி மாட்டிட்டு அவனால் வெளியவே வர முடியாது. ரொம்ப நேரம் அது கூட போராடிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எப்படியோ இவனே மயக்க வர டைமில் அதுவே வந்து எப்படியோ இவனை வந்து வெளியில் அனுப்பி இவனை வந்து கரையில் வந்து தள்ளிடும். இப்போ வந்து இன்றைக்கி வந்து இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் போய் படுக்கும்போது அவனுக்கு அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து இருந்துச்சு. இவ்வளோ பெரிய அரசாங்க சதி சுழலில் வந்து நம்ம மாட்டியிருக்கிறோம், நம்ம நாடு மாட்டியிருக்குது, இதுலேருந்து எப்படி வெளியில் வரப்போகுதுன்னே தெரியலையே, இப்போ தான் கொஞ்சம் அந்த வெளிநாட்டு பகை வெளிநாட்டு சதி இதிலலாம் இருந்து வெளியில் வந்திருக்கோம். ஆதித்த கரிகாலர் கூட தான் இவன் வந்து வந்தியத்தேவன் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான். ஸோ ஆதித்த கரிகாலரை பற்றி அவர் வந்து ரொம்ப பெரிய மதிப்பு இருந்துச்சு வந்தியத்தேவனுக்கு. அப்போ நினைக்கிறான், ஆதித்த கரிகாலர் வந்து ரொம்ப பெரிய போர் வீரன், சாணக்கியத்தனம் உண்டவர், போர் தந்திரங்களெல்லாம் ரொம்ப வல்லவர். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் வெளியில் இருக்கிற பகைகள் எல்லாம் வந்து தீர்த்து முடிச்சிருக்காரு. ஆனால் இந்நேரம் வந்து இந்த மாதிரி உள்நாட்டு சதி ஒன்று உருவாகியிருக்குதே, அதுவும் இதில் வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, சோழர்கள் கீழே இருக்கிற மிகப்பெரிய அரசர்கள், போர் வீரர்கள், பெரிய பெரிய ஆளுங்க, இவங்களெல்லாம் எதிர்த்து சமாளித்து இந்த சதியெல்லாம் எப்படி முறியடிக்க போகிறாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவனுக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரே குழப்பமாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து அவன் வந்து, அதாவது இந்த நாள் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அவனுக்கு வந்து ஆதித்த கரிகாலன் வந்து இளவரசு பட்டத்துக்கு தகுதியானவரா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் யோசிச்சதே கிடையாது. அவன் மனசில் வந்து ஆதித்த கரிகாலன் தான் அடுத்த மன்னர் அப்படிங்கிறது தெளிவாக இருந்தது. வேற யாருக்காவது பட்டம் கொடுக்கலாமா, இவருக்கு கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, வந்தியத்தேவன் மனசில் வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. மதுராந்தகத்தேவருக்கு கொடுக்கறது சரியா, ஆதித்த கரிகாலருக்கு கொடுத்தது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம். யோசித்து பார்த்தா ரெண்டு பக்கமுமே நியாயம் இருக்குது. அதனால் இவருக்கு எந்த பக்கம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. வந்தியத்தேவனுக்கு பெரிய குழப்பமாக இருந்தது. இதில் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் தெரியல. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப குழப்பமான ஒரு மனநிலையில் அவன் இருந்ததால் அவனுக்கு தூக்கமே வரல. அவன் வந்து, ஆஹா, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வம்பா போச்சே, ஆதித்த கரிகாலருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டு அவரோட எல்லா வேலைகளையும் வந்து அவருக்கு நம்பிக்கையாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா, நிறைய பெரிய பதவிக்கு அவர் வந்து மன்னரானதுக்கப்புறம் ஒரு பெரிய பதவி வகிக்கலாம், முடிஞ்சால் நம்மளோட வல்லவரையன் குடும்பம் வந்து ஆட்சி செஞ்ச இடத்த கூட நம்ம திரும்பி மீட்டு எடுக்கலாம், நம்ம ஆட்சி செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தோமே, இப்போ என்னடானா அவருக்கே வந்து மன்னர் பதவி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரியெல்லாம் குழப்பங்கள் வந்துருச்சு, நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டமெல்லாம் வம்பா போச்சோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட யோசிக்கிறான். யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனையே அறியாமல் வந்து ஒரு அதிகாலை விடிய போகிற நேரத்தில் வந்து தூங்கிடுறான். தூங்கினதுக்கப்புறம் திருப்பி காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் சூரிய ஒளிச்செல்லாம் பட்டு நல்ல வெளிச்சமானதுக்கப்புறம் கூட அவன் எந்திரிக்கலை. கந்தமாறன் வந்து அவனை தட்டி எழுப்புறதுக்கப்புறம் தான் எந்திரிக்கிறான். எழுப்பினதுக்கப்புறம் கந்தமாறன் வந்து நல்லா தூங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு விருந்தினர் உபசரிக்கிற முறையில் கேட்குறான். எங்கே குறவை குத்து முடிஞ்சிட்டு வந்து படுத்தது தான் தெரியும், இப்போ தான் எந்திரிக்கிறேன் அப்படின்னோடனே, நானும் விருந்தினர்கள் எல்லாம் உபசரிச்சுட்டு திருப்பி வந்து நான் பார்த்தேன், நீ நல்ல கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருந்த, அதனால் நான் திருப்பி போய் படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாறன் சொல்கிறான். உடனே வந்தியத்தேவன் வந்துட்டு, ஆஹா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா விடிஞ்சி, நான் ரொம்ப தூங்கிட்டேன் போல இருக்கே, சரி சரி என் குதிரையை ரெடி பண்ண சொல்லு, நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் அவசரப்படுறான். உடனே கந்தமாறன் வந்துட்டு, என்னது அதுக்குள்ளே போறியா, அதெல்லாம் கிடையாது, இங்கே நீ 10 நாளாக தங்கிட்டு தான் போகணும், நேற்று ராத்திரி நான் உன் கூட சரியாக பேச முடியல அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இல்லை, எங்கள் மாமா ஒருத்தர் வந்து மரணப்படுக்கையில் இருக்கார் தஞ்சாவூரில், அவரை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வந்து செய்தி வந்துச்சு, அதுக்காக தான் நான் அவசரமாக போயிட்டுருக்குறேன், அவருக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி நான் போய் அவரை பார்க்கணும், அதனால் நான் உடனே கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டுடுறான் வந்தியத்தேவன். சரி, அப்போ திரும்பி வரும்போது இங்கே கண்டிப்பாக ஒரு 10 நாள் நீ தங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு கந்தமாறன் சொல்கிறான். ஆ சரி, அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, என்ன அதுக்குள்ளேயா, காலையில் சாப்பாடாவது சாப்பிட்டுட்டு தான் நீ போகணும் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகும்போது கந்தமாறன் வந்து, நானும் கூட வரேன்,
கொள்ளிடக்கரை வரைக்கும் வரேன் அப்படின்னு சொல்லுவான். கடம்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொள்ளிட ஆற்றங்கரைக்கு போய் கொள்ளிட ஆற்றக்கரை கடந்து அந்த பக்கம் போய் தான் தஞ்சாவூருக்கு போகணும். ஸோ நான் கொள்ளிட ஆற்றங்கரை வரைக்கும் அவங்க கூட வரேன் அப்படின்னோடனே, உனக்கு வீட்டில் நிறைய விருந்தாளிங்கள்லாம் இருக்காங்களே, பெரிய விருந்தாளிங்களெல்லாம், அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ கூட வரேன், எனக்கு என் நண்பன் தான் எப்போவுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரி நிப்பாட்டிட்டு, இந்த நைட்டு கூட உங்ககிட்ட சரியாக பேச முடியல, இப்போவும் நீ அவசரமாக கிளம்புறாங்கிற, அட்லீஸ்ட் கொள்ளிடம் ஆற்றங்கரை வரைக்கும் உங்க கூட பேசிக்கிட்டே வந்துட்டு உங்க கூட வந்து அளவலா வீட்டு வந்தால் தான் வந்து எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும், அதனால் வந்துட்டு நான் வரேன் உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி கொள்ளிடம் ஆற்றங்கரை வரைக்கும் வந்து ரெண்டு பேரும் குதிரையிலையும் மெதுவாக உட்காந்துக்கிட்டு குதிரையை மெதுவாக நடத்திக்கிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க. பழைய நினைவுகள், அவங்க ரெண்டு பேரும் வந்து காவலில் இருக்கும்போது, தென்பெண்ணை ஆற்றங்கரையில் காவலில் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் விளையாண்டது, சண்டை போட்டது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகிறாங்க. வெயில் அடிக்குது, புழுதி விழுது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்த நண்பர்கள் இப்போ சந்தித்து பழைய கதைகளெல்லாம் பேசுகிறாங்க. அவ்வளோ சுவாரஸ்யமாக பேசிட்டு போயிட்டுருக்குறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்தியத்தேவன் வந்து சொல்கிறான், உன் தங்கச்சியை வந்து நான் வந்து நேற்று வந்து, நீ உன் தங்கச்சியை பற்றி நிறைய சொல்லியிருக்கிற, உன் தங்கச்சியை வந்து நேற்று நான் சரியாக பார்க்க முடியல, உங்கள் அம்மா பின்னாடி இருந்துக்கிட்டு எட்டி பார்த்ததில் அவங்க முகத்தில் எட்டில் ஒரு பங்கு தான் தெரிஞ்சிச்சு, ரொம்பவும் ஆனாலும் வெக்கப்படுறாங்க அப்படின்னோடனே, உன் தங்கச்சி பேர் என்ன சொன்னால் எனக்கு மறந்துருச்சு அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்பான். நீ கந்தமாறன் வந்து மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாஸ் கொடுத்துட்டு, வந்தியத்தேவா தயவு செஞ்சு என் தங்கச்சியை மறந்துடு, இனிமேல் அவளை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லுவான் கந்தமாறன். உடனே வந்தியத்தேவன் சொல்லுவான், ஆக்சுவலாக என்னென்னா இந்த குறவை கூத்து நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு கந்தமாறன் சொல்லியிருப்பான், நீ எங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிவிட்டு நீ எங்கள் வீட்டுக்கே வந்துட்டு மாப்பிள்ளையாக வந்துட்டுனா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்போம். அங்கே இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதும் அவன் தங்கச்சியை பற்றி வர்ணித்து சொல்லி என் தங்கச்சியை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி நிறைய வந்தியத்தேவன் கிட்டே பேசியிருந்திருப்பான். ஸோ அதனால் வந்தியத்தேவன் இப்படி திடீர்னு சொன்னோன்னே, என்னப்பா நீ அப்படியே தலைகீழாக மாறிட்ட, நேற்று கூட வந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளையாக வரும்போது உனக்கு இந்த மாதிரி வாசலில் யாரும் தடுத்து நிறுத்த மாட்டாங்க, உனக்கு ராஜ மரியாதையோடு வரவேற்பாங்கலாம் நீ சொன்ன, இன்னைக்கு அப்படியே மாற்றிட்டியே அப்படின்னோடனே, இல்லை நாங்கள் நான் அந்த மாதிரி நினச்சது உண்மைதான், ஆனால் திடீர்னு வந்துட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் மணிமேகலை வந்து வேற ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பேசிட்டாங்க, அதனால் இனிமேல் நம்ம அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னோடனே, வந்தியத்தேவனுக்கு வந்து அதை கெஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கஷ்டமாக இல்லை, யாருக்கு பேசி முடிச்சிருப்பாங்கன்னா நேற்று வந்து மதுராந்தகத்தேவருக்கு தான் பேசி முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பக்கத்தை வந்து பலமாக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு உறவுகள்லாம் ஏற்படுத்துகிற மாதிரி செய்கிறது வந்துட்டு பழுவேட்டையரோட திட்டம். பரவாயில்ல, பழுவேட்டையர் வந்து முழு வீச்சாக தான் இருக்கார் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறது வந்தியத்தேவனுக்கு புரிஞ்சிச்சு. உடனே வந்தியத்தேவன் வந்துட்டு, நேற்று வந்து விருந்தாளிகளில் யாராவது ஒருத்தருக்கு தான் பேசி முடிச்சிருப்பீங்க, இது தெரிஞ்ச விஷயம் தானே, என்ன மாதிரி ஆளுக்கு யார் பொண்ணு கொடுப்பா, ஊர் இல்லாத வீடு இல்லாத அனாதை நான், வெறுமனை பேர் மட்டும் வச்சுக்கிட்டு ஆண்ட பரம்பரைன்னு பேர் மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன மாதிரி அனாதைக்கு யார் பெண் கொடுப்பா அப்படின்னே கந்தமாறனுக்கு கோவம் வந்துடும். நீ என்ன என் குடும்பத்தை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிற, அதுக்காகலாம் உன்னை வந்து நாங்கள் வந்து உனக்கு பொண்ணு கொடுக்காம ஏமாத்தலை, இது வேறு ஒரு பெரிய காரணம் இருக்குது அதுக்கு, ஆனால் அந்த காரணத்தை இப்போ என்னால் சொல்ல முடியாதுன்னு, ஏன்னா என்கிட்ட கூட சொல்ல முடியாதானா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன் நான், அதனால் வந்துட்டு என்னை இப்போ எதுவும் கேட்காத, இது எப்போ வந்து சொல்லலாம் தெரியுதோ நான் மொதல் ஆளாக உன்கிட்ட தான் ஓடி வந்து சொல்லுவேன், அதனால் வந்துட்டு கொஞ்ச நாள் நீ பொறுமையாக இரு, இந்த காரணம் தெரிஞ்சால் நீ ஏன் வந்து நான் ஏன் வந்து வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாறன் சொல்கிறான். வந்தியத்தேவன் வந்துட்டு உடனே வந்துட்டு கந்தமாறன் கிட்ட, சரி சரி உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேணாம், நீ வாயை கூட திறக்க வேணாம், ஆனால் கொள்ளிட ஆள் வந்துருச்சுப்பாரு அப்படின்னு சொல்லுவான். நிஜமாகவே கொள்ளிட ஆறு பக்கத்தில் வந்திருக்கும். சரின்னு ரெண்டு பேரும் குதிரையிலேருந்து இறங்குவாங்க. அப்போ தான் வந்தியத்தேவன் பார்ப்போம், ஐயோ நான் யோசனை இல்லாமல் வந்துட்டேனே, இப்போ குதிரையை என்ன பண்ணுறது, எப்படி நான் அந்த பக்கம் கொண்டு போகிறது அப்படின்னு கேட்பான். ஏற்கனவே அந்த ஆற்றங்கரையில் ஒரு படகும், அந்த படகில் ரெண்டு மூணு பேர் உட்கார்ந்துருப்பாங்க, அந்த படகு தள்ளுறதுக்கு ரெண்டு பேர் கோலோட ரெடியாக நிற்பாங்க. அங்கேருந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து படகில் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே கந்தமாறன் நாங்கள் வரல, இவர் வர்றாரு, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வராரு அப்படின்னு சொல்லுவான். சொன்ன அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அப்போ சொல்லுவான், நீ கவலைப்படாத, என் கூட ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க, ஒருத்தவன் குதிரையை இங்கேருந்து கடம்பூருக்கு திருப்பி கொண்டு போவான், இன்னொருத்தவங்க கூட அந்த கரைக்கு வந்து அந்த பக்கத்துலேருந்து ஒரு புது குதிரையை உனக்கு சம்பாதிச்சு கொடுப்பான் அப்படின்னோடனே, ஆஹா என்ன ஒரு முன் யோசனை நண்பா, நீ தான் உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் வந்து கந்தமாறனை வந்து தழுவிட்டு, ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு படகுல ஏறிப்பான். உடனே கந்தமாறன் சொல்வான், நீ வந்து கொள்ளிட நதியை வந்து பாலாறு மாதிரி சாதாரணமான ஆறு, குதிரையோட கறந்துடலாம் நினச்சிருந்துருப்ப, இங்கே இவ்வளோ வெள்ளம் போகணும்னு உனக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு, ஏன்னா இது ஆடி மாதம் ஆல்ரெடி வெள்ளம் போயிட்டுருக்கு, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அந்த ஏரிக்கரை உரமாக வரும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா எவ்வளோ தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ ஆமாம், உங்கள் சோழ நாட்டு நதிகளை பற்றி நான் கம்மியாக நினச்சதுக்கு மன்னிச்சிரு, இதிலெல்லாம் குதிரையெல்லாம் கொண்டு போக முடியாது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாறன் வந்து போய் படகுல ஏறிப்பான். சரியா, கூட வந்த இவங்க கூட வந்த ஒருத்தனும் வந்து படகுல ஏறிப்பான். பின்னாடி இவங்க கூட கந்தமாறன் அரண்மனையிலேருந்து வந்த ஒருத்தனும் வந்தியத்தேவனோட போய் படகுல ஏறிப்பான். அப்புறம் வந்து அவங்க படகை வந்து எடுக்கிறதுக்காக கோல் போட ஆரம்பிக்கும் போது திடீர்னு வந்து கரையிலேருந்து யாரோ நிறுத்துங்க, படகை நிறுத்துங்க, நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்துட்டுருப்பார். உடனே அவரை பார்த்த உடனே படகில் ஒரு சைவர் இருப்பார், அவர் வந்துட்டு தம்பி தயவு செஞ்சு சீக்கிரம் படகை எடு, இவரோட நான் பிரயாணம் பண்ண விரும்பலை, அவர் அடுத்த படகில் வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சைவர் வந்து வேமாகும். ஏன்னா அவங்க சைவரை பார்த்தாலே சண்டை போடுவார், அவர் திருமால் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி பேசி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே படகு எடுக்கிற வந்து படகை எடுக்க போவோம். பட் வந்தியத்தேவன் வந்துட்டு இல்லை வெயிட் பண்ணுங்கள், அவரும் வந்துருட்டோம், படகுல தான் நிறைய இடம் இருக்குது. ஏன்னா வந்தியத்தேவனுக்கு வந்து ஆழ்வார்க்கடியான் கூட ஏதாவது பேச்சு கொடுத்தா நேற்று நடந்த விஷயத்தை பற்றி இன்னும் ஏதாவது விஷயங்கள் கிடைக்கலாம் அப்படி. ஆழ்வார்க்கடியான் அதுவும் இல்லாமல் ஆழ்வார்க்கடியான் யார், இவன் எந்த பக்கத்து ஆள், இவன் என்ன செய்ய ட்ரை பண்ணுறாங்கதோ நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஆழ்வார்க்கடியான்கிட்ட பேச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தியத்தேவன் வந்து படகை நிறுத்துங்க, அவரும் வந்துருட்டோம், படகுல நிறைய இடம் இருக்குல்ல, எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படகை நிறுத்த சொல்லியிருப்பார். ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து வந்துட்டுருக்காரு. இதோட இந்த அத்தியாயம் முடியுது. இனி படகுல போகும்போது இவங்களுக்குள்ளே என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் வந்தியத்தேவன் புதுசாக தெரிஞ்சுக்கிறான், ஆழ்வார்க்கடியான் யார் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.